கூட்டுறவு சங்க நிதியில் 7 லட்சம் ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்ட திமுகவின் எம்பி ஆர்.எஸ். பாரதி மீதான வழக்கினை 4 வாரங்களுக்குள் முடித்துவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. கடந்த 1996 முதல் 2001 வரை நங்கநல்லூர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவராகவும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி நங்கநல்லூர் கூட்டுறவு கட்டிடத்திற்காக வணிக வளாகம் கட்டியதில் 7,64,577 ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஆர்.எஸ். பாரதியின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டிருந்தார். கூட்டுறவு சங்க பதிவாளரின் உத்தரவின்படி செங்கல்பட்டு மாவட்ட துணை பதிவாளர் ஆர்.எஸ். பாரதிக்கு நோட்டீஸ் அனுப்பினார். 2004 அனுப்பப்பட்ட நோட்டீஸிற்கு பிறகு இந்த வழக்கில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை என்று கூறி ஆர்.எஸ். பாரதி மீதான முறைகேட்டு வழக்கை 6 மாதங்களுக்குள் முடித்து வைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுதைய நங்கநல்லூர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் பரணிதரன் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை 8 வாரங்களில் முடித்து வருகின்ற அக்டோபர் 12 நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது மேலும் அவகாசம் கோரி பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் அவகாசம் தேவையில்லை என்று கூறிய நீதிபதி 4 வாரங்களுக்குள் வழக்கினை முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். தவறும் பட்சத்தில் செங்கல்பட்டு மாவட்ட துணை பதிவாளர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவினை அடுத்து ஆர்.எஸ். பாரதி மீதான இந்த வழக்கு சூடுபிடித்துள்ளது. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.